அமெரிக்கா ரஷ்யா அவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது ரஷ்யன்ஸாக இருந்தாலும் அதை அப்படியே முடிச்சு கொடுத்தது அமெரிக்கன்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தோட நேச்சரை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் அமெரிக்கன்ஸ் டோட்டலாக 9.5 kilometers பூமிக்குள்ள ட்ரில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே ஒர்க் எடுக்க முடியல, ஏன்னா பூமிக்குள்ளே இருந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த ப்ராஜெக்டை அப்படி ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 1970 ரஷ்யா என்டர் ஆகிறாங்க. கோலா பெனின்சுலான்ற பிளேஸில் ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 11.5 kilometers அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த டைமில் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் டெம்பரேச்சர் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமானுஷமாக சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட்ஸ் இந்த சைடு எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் ஒர்க்கு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் 1983 ப்ராஜெக்டை டோட்டலாக கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது கேட்காத ரஷ்யன் கவர்மெண்ட் எப்படி உடனே ஸ்டாப் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எதனால் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்பவும் சவுண்டு க்ரீப்பியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சவுண்ட்ஸ் கேட்டதும் ப்ராஜெக்டை ரஷ்யன் கவர்மெண்ட் டோட்டலாக ட்ராப் அவுட் பண்ணி